செய்யப்போகிறது ஜவ்வரிசி பாயாசம். அதுக்கு தேவையானது ஹாஃப் லிட்டர் பால், 100 கிராம் ஜவ்வரிசி, சர்க்கரை இனிப்புக்கு தேவையானது கொஞ்சம் நெய், 2 ஸ்பூன் நெய், முந்திரி, திராட்சை, ஏலக்காய். இப்போ நான் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கிணத்துல 1 டம்ளர் தண்ணி அல்ல ஜவ்வரிசி, ஜவ்வரிசி கொஞ்சம் நல்லா வேகணும், கொஞ்சம் லேட்டாகும், கொஞ்சம் நேரம் வெந்தோணும். சைடு வந்து பால் மெதுவாக காயட்டும். ஜவ்வரிசி இப்போ வெந்துருச்சு, இப்போ அது பால் ஏற்கனவே காஞ்சிருக்கு, அந்த பாலில் அப்படியே இதை மிக்ஸ் பண்ணும். பால் நல்லா ஜவ்வரிசி கலந்தாச்சு, ஒரு கொஞ்ச நேரம் 2 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். அப்போ தான் அந்த பாலும் ஜவ்வரிசி நல்லா ரெண்டு ஒன்று சேர்ந்து மிக்ஸ் ஆகும். ஒரு சக்கரை போட்டுப்போம், மீனுக்கு தேவையான அளவு சக்கரை போட்டு நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இதில் வந்து முந்திரி, திராட்சை தாளிச்சு போட்டால் பாயாசம் ரெடி. இப்போ 2 ஸ்பூன் நெய், இப்போ நெய் நல்லா சூடிருச்சு, அதில் வந்து நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ முந்திரி போட்டுக்கணும். போட்டு முந்திரி கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் திராட்சை ஏலக்காய் நெய்யில் போட்டு வறுத்து போட்டோம்னா நல்லா வாசனையாக இருக்கும். ஃப்ரை ஆயிடுச்சு, இப்போ பாயாசம் மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பாயாசம் ரெடி, வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். ஜவ்வரிசி பாயாசம் ரெடி. ஃபஸ்ட்டு ஜவ்வரிசி ஒரு 1/2 ஹவர் ஊற வச்சு அதை வேக வச்சு எடுத்துக்கோங்க. வேக வச்சுட்டு 1/2 பாத்திரத்தில் பால் தனியாக காசு எடுத்துக்கோங்க. அப்போ ஜவ்வரிசி வெந்தோடனே அந்த காசின பாலில் அந்த ஜவ்வரிசியும் போட்டு கொஞ்ச நேரம் 2 நிமிஷம் 2-3 கொதி விட்டுட்டு அதில் வந்து தேவையான அளவுக்கு சர்க்கரை போட்டுட்டு கலந்துட்டு கடைசியாக வந்து முந்திரி, திராட்சை, ஏலக்காய் நெய்யில் வறுத்து போட்டுங்க. ஜவ்வரிசி பாயாசம் ரெடி.